ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மதுரைக்காரன் சேனல். நம்ம இன்றைக்கி மதுரை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் பார்க் ஜவுளி பூங்கா எங்கே இருக்குன்றதை பார்க்க போகிறோம். மதுரை சுற்றி எக்கச்சக்கமான சிப்காட், அதாவது தொழிற்சாலைகள் வந்து எக்கச்சக்கமாக மதுரையை சுற்றி எல்லா திசைகளிலுமே இருக்குது. அதே போல் தான் வாடிப்பட்டி இருக்க அருகில் இருக்கக்கூடிய MITPL அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாடிப்பட்டியோட ஃபோர்வே பாதையில் இருக்குது, திண்டுக்கல் போகிற வழியில். ஸோ ரைட் சைடில் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து டிவைடர் கிடையாது. அதனால் வந்து அந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டல் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே ஒரு யூடன் அடித்தோன்னா MITPL-க்கு போயிடலாம். MITPL வந்து பார்த்திங்கன்னா 2007 டெக்ஸ்டைல் பார்க் ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் வந்து பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3,100 பேர் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 18 கம்பெனிகள் இங்கே வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, JVS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 2-3 யூனிட் வச்சுருக்காங்க. பென்குயின் அப்பேரல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, ராமையா ஃபேப்ரிகேஷன்ஸ், ஏஞ்சல் ஜிப்பிங், அதுபோக குவாலிட்டி நெட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, இன்டெலை நெட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17-18 கம்பெனி இங்கே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்டைல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இயற்கையான சூழ்நிலையில் அமையப்பட்டது. உள்ளே எங்கிட்டு போனாலும் ஃபுல்லாமே க்ரீனிஷாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எக்கச்சக்கமான மரங்கள் இன்டகிரேட்டட் அந்த டெக்ஸ்டைல் பார்க் அசோசியேஷனால் வளர்க்கப்படுகிறது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கிரீன் கலர் போர்டிலே தெரியும், இங்கிட்டு தான் பாதன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ். இந்த இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் என்ட்ரன்ஸ். உள்ளே போகும்போது செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ நான் டெய்லி இங்கே வரனால அவங்களுக்கு எனக்கு தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அவங்களை பிடிச்சி கேள்வி கேட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க கேட்டு தான் விடுவாங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த க்ரீனிஷா குரோட்டன்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருப்பாங்க. இந்த டெக்ஸ்டைல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா 17 கம்பெனிகளில் இன்க்ளூடிங் டெக்ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்டைப்பெட்டி கம்பெனி, ஜிப்பு தயாரிக்கிற கம்பெனி, பட்டன் ப்ரிண்டிங் பண்ணுற கம்பெனி, இந்த மாதிரி கம்பெனிஸ்களும் இங்கே இருக்குது. எக்கச்சக்கமான பேர் வந்து நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பயன்பெறுறாங்கன்னு சொல்லலாம். ஈவினிங் டைங்களில் இங்கே கிட்டத்தட்ட நிறைய மைல்ஸில் நீங்கள் பார்க்கலாம். உள்ளே கேன்டீன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட் எய்டு கமிட்டி டீம் இருக்காங்க. ஸோ இப்படி போனோம்னா லெஃப்ட் சைடில் வந்து அந்த MITPL ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை தாண்டி போனோம் அப்படின்னா JVS கம்பெனி, பென்குயின் கம்பெனி, ஆனால் சொன்ன கம்பெனிஸ் எக்ஸ்ட்ரா நிறையா வரும். உள்ளே போய் டர்ன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் அந்தளவுக்கு உங்களால் கண்டினியூவாக சொல்ல முடியலன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவ்வளவு அந்த கம்பெனிஸோட வளர்ச்சிகள் இதெல்லாம் பற்றி பேசணும்னு இன்னும் நம்ம பேசிகிட்டே போகலாம். ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாலமேடு, அலங்காநல்லூர், வாடிப்பட்டி, சமயநல்லூர், வாடிப்பட்டி, மதுரையிலேருந்து, அதுபோக இந்த பக்கம் நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சுற்றி உள்ள 20-30 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இந்த ஏரியாவுக்கு வேலைக்கு வரவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வேன் இருக்கு தெரியும், எம்ப்ளாயிஸ் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க. வேன்ஸ், கம்பெனி பஸ்ஸஸ் எல்லாமே காலைல செம ஜோனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. பட் ஆனால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.